ரவியோட ஆஃபீஸில் இன்னைக்கு முழுக்க அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை பற்றி தான் ஒரே பேச்சு. ரவியோட டீமில் இருக்க கார்த்திக், சிவராமன், ஆனந்த் இவங்க எல்லாரும் பசங்களும் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூலை பற்றின பெருமை பேச்சு எல்லையை மீறி போயிட்டு இருந்துச்சு. அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஹார்ஸ் ரைடிங்லாம் கூட பண்ணுறாங்க அப்படின்னு பெருமை வேற. சிவராமன் ஒரு படி மேலே போய் சாதாரணமானவங்க இந்த ஸ்கூலை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு வேற சொன்னான். ரவியோட பொண்ணு அனன்யா அவங்க ஏரியாலேயே 15 வருஷத்துக்கும் மேலே இருக்கிற ஒரு ரெப்யூட்டட் சிபிஎஸ்இ ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தா. அனன்யாவுக்கு அவளோட ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால போக வரவும் வசதியாகவும் இருந்துச்சு. பத்ததுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே வசிக்கவும் அவள் அந்த ஸ்கூல் லைஃபை நல்லாவே என்ஜாய் பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். ரவி ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசின அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை பற்றின விஷயங்கள் அவன் மனசை நச்சரிச்சிட்டே இருந்துச்சு. அதுலேயும் சிவராமன் சொன்ன விஷயம் ரவியோட ஈகோவை தூண்டி விட்டுருச்சு. நைட்லேருந்தே ரவி அந்த ஸ்கூலை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் கூகுள் பண்ண ஆரம்பித்தான். முக்கியமாக படிப்பை பற்றியும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவன் தேடி பார்த்தப்போ ரிவ்யூஸ் எல்லாமே அவன் எதிர்பார்த்தபடியே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபீஸ் மட்டும் வருஷத்துக்கு 1.5 லட்சம். ஆனால் அனன்யா இப்போ போகிற ஸ்கூலுக்கு வருஷத்துக்கு கட்டுற ஃபீஸு 50,000-60,000 வரைக்கும். ரவி தன்னோட மனைவி சஞ்சனா கிட்ட அவனோட டீம்மேட்ஸோட பசங்க படிக்கிற ஸ்கூலை பற்றி சொல்கிறான். ஸ்கூல் ஃபீஸ் வருஷத்துக்கு 1.5 லட்சம் வருதுன்னு, ஆனாலும் அது ரொம்பவே நல்ல ஸ்கூல் அப்படின்னும் அவகிட்ட சொல்கிறான். சஞ்சனாவோ இருக்கிற ஸ்கூலே நல்லா தானே இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அனன்யா ரொம்ப நல்லாவும் படிச்சுட்டு தான் இருக்கா, அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். சஞ்சனா அப்படி பேசவும் ரவி உடனே கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீ அதுக்கு முட்டுக்கிட்டு போடுற மாதிரி தானே பேசுவ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். சஞ்சனாவுக்கு புரிஞ்சு போச்சு அவன் முடிவு பண்ணிட்டு தான் பேசுகிறான் அப்படிங்கிறது. சரி, அந்த ஸ்கூல் ரொம்ப தூரமாக இருக்கேன்னு பார்த்தேன், உங்கள் இஷ்டம், அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேச்சை முடிச்சுக்கிட்டான். அதுக்கு என்ன, ஸ்கூல் பஸ்ஸில் போட்டால் போச்சு, 40 நிமிஷத்தில் ஸ்கூலுக்கு போகிறா, என்ன அவளை சீக்கிரமாக கிளப்பி விடுறது மட்டும்தான் உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன ரவிக்கிட்ட அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா சஞ்சனா. அடுத்த நாளே அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போய் 4th ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்றை வாங்கிக்கிட்டான். அடுத்ததான் அனன்யா இப்போ படிக்கிற ஸ்கூலில் டிசி வாங்கிறதுக்காக ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்க போகிறாங்க ரவியும் சஞ்சனாவும். ஸ்கூல் ரிசப்ஷனில் இருந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் விசாரித்தப்ப அந்த ரெக்வஸ்ட் லெட்டரை 3வது ஃப்ளோரில் இருக்க ஆஃபீஸ் ரூமில் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணப்போ அங்கே வயசானவங்க கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் அந்தன்னைக்கு ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிராண்ட் பேரண்ட்ஸ் டே நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்காகத்தான் குழந்தைங்களோட தாத்தா பாட்டியெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் 2nd ஃப்ளோரில் இருந்த ஆடிட்டோரியத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துருச்சு. அது நல்லா பெரிய லிஃப்டாக இருக்கவும் உள்ளே தாராளமாகவே 12 பேர் நிற்க முடிஞ்சுது. அப்போ தான் ரவி அதை கவனித்தான். அந்த 12 பேர் உள்ளே ஏறுற வரைக்கும் லிஃப்ட்டோட கதவு ஓப்பனாக இருக்கணுங்கிறதுக்காக வெளியே இருந்த பட்டனை அமுத்திக்கிட்டே நின்னா ஒரு குட்டி பொண்ணு. லிஃப்ட் மேலே போக ஆரம்பித்து 2nd ஃப்ளோர் வந்துருச்சு. லிஃப்ட்டு 2nd ஃப்ளோரில் திறந்த உடனே பார்த்தா லிஃப்ட்டுக்காக காத்திருந்த நிறைய பசங்க வெளியே நின்னாங்க. வழக்கமாக தன்னோட ஆஃபீஸ் லிஃப்ட்டு எந்த ஃப்ளோரில் நின்னாலும் வெளியே நிற்கிற கூட்டம் உள்ளே இருக்கிறவங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடியே முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ளே வருவாங்க. ஆனால் இந்த சின்ன பசங்க வெளியே வர்றவங்களுக்காக வழிவிட்டு ஓரமாக நின்னாங்க வரிசையாக. யாருமே ஃபோர்ஸாக என்ட்ரி ஆகிறதுக்கு சின்ன முயற்சி கூட பண்ணல. ரவிக்கு பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. லிஃப்ட்டுக்குள்ளே இருந்த இன்னொரு குட்டி பையனும் லிஃப்ட் டோர் ஓப்பன் பட்டனை அமுத்திக்கிட்டே தான் நின்னான். கடைசி வரைக்கும் ரவி அந்த சின்ன பையனை நோட் பண்ணிட்டே தான் இருந்தான். அவன் லிஃப்ட்டை விட்டு எல்லாரும் இறங்குற வரைக்கும் அந்த பட்டனை அமுத்திக்கிட்டே தான் இருந்தான். அந்த பையன் இறங்குறதுக்கு முன்னாடி ரவியை கவனித்தான். ரவி இந்த ஃப்ளோரில் இறங்க போகிறதில்லைன்னு கெஸ் பண்ணிட்டான். அந்த பையனும் வெளியே போனதுக்கப்புறம் எல்லா பசங்களும் உள்ளே வந்தாங்க. அடுத்ததாக தான் போக வேண்டிய 3வது ஃப்ளோருக்கு லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் அந்த ஃப்ளோரில் எல்லாரும் இறங்குற வரைக்கும் இன்னொரு சின்ன பொண்ணு ஓப்பன் பட்டனை அமுத்தி பிடிச்சிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த 2-3 பேரும் ரவியும் சஞ்சனாவும் லிஃப்ட்டை விட்டு வெளியே வர வரைக்கும் உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. சஞ்சனாவும் ரவியோட முகத்தை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா, ஆனால் அவள் எதுவும் பேசலை. ஆஃபீஸ் ரூமுக்குள்ளார போனவன் அங்கே இருக்கிற கவுண்டரில் போய் டிசி ரெக்வஸ்ட் லெட்டரை கொடுக்காம அங்கேருந்த வெயிட்டிங் லாஞ்சில் உட்காந்துக்கிட்டான். சஞ்சனா லெட்டரை நான் கொடுத்துறவா அப்படின்னு கேட்டப்ப கூட அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கதான் விடேன்னு எரிஞ்சு விழுந்தான். சஞ்சனா அமைதியாயிட்டான். 2 நிமிஷத்தில் வா சஞ்சனா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்.
லிஃப்டில் இறங்கினப்பதான் சஞ்சனா கேட்டா, ஏன் அந்த லெட்டரை கொடுக்காமையே வந்தீங்கன்னு. பேப்பரை கிழிச்சுக்கிட்டே அவன் சொன்னான், ஸ்கூல் மாத்திர விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலான்னு. சஞ்சனாவுக்கு வாய்க்குள்ளேயே நமட்டு சிரிப்பு. ரவிக்கு எது பெருமை எது முக்கியம்னு புரிஞ்சு போச்சேன்னு. கதை பிடிச்சிருந்தா செவியமதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது கதைகளோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மாதிரியான கதை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.